ஸோ இந்த பேக்கேஜ் வந்து மார்னிங்லேருந்தே இங்கே இருக்குது. இது என்ன அப்படின்னா வந்து மார்னிங் வந்து ஜியோவில் வாங்கினது. ஸோ காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ ரெண்டு முருங்கைக்காய் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்துருச்சு. இது என்னன்னு தெரியல, ஐ திங்க் குக்கும்பர் நினைக்கிறேன். வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் இது வந்து மூங்கால். ஆக்சுவலாக செக்கும் பண்ணணும் எல்லாமே வந்துருச்சான்னு லிஸ்ட்டோட. நல்லெண்ணெய் வந்து ஆர்கானிக் ஷாப்பில் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் மட்டும் வாங்கியிருக்கேன், ஏன்னா தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் நிறைய இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினேன் இந்த வாட்டி. சரி, அவனுக்கு எதுவுமே கிடையாது கொடுக்கறதுக்கு. அவன் ரொம்பவே நிறையலாம் சாப்பிட மாட்டான், ஒரு பிஸ்கெட் சாப்பிடுவான் ஒரு நாளைக்கு. பட்டு இங்கே நிறையவே வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக புதுசாக ஏதோ வந்திருக்கு, சாக்கோ பேக்ஸ் குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக போட்டிருந்தது. சரி ஓகே, ட்ரை பண்ணுவோம், நம்ம தான் இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஏதாவது புதுசாக வந்தால் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது வந்து ஜிம் ஜாம், ஏன்னா இப்போ லாக்டவுன், இங்கேயும் வந்து நாளைக்கு ஃபுல்லாக லாக்டவுன், எதுவுமே அவனுக்கு கிடைக்கலனா அவனுக்கு அப்புறம் போர் அடிச்சு போயிடும். ஸோ அதனால் சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு வாங்கினேன். இது அவனோட ஃபேவரட் ராகி பைட்ஸ். இதெல்லாம் ஆக்சுவலாக இந்த பிஸ்கெட்லாம் 1 மந்த்துக்கு மேலே போகும், அது அப்படியே தான் கிடக்கும் ஃப்ரிட்ஜில், ஓப்பன் பண்ண பேக்கெட் ஃப்ரிட்ஜில் இருக்கும். அண்ட் என்னுடைய பேண்டீன் ஷாம்பு கொஞ்சம் காலியாக போகுது. அது இது வந்து லிட்டில் ஹார்ட்ஸ், டாபர் ரெட். இது ஆக்சுவலாக எங்கள் அம்மா தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். அப்புறம் மல்டிகிரெயின், ஆக்சுவலாக இந்த மல்டிகிரெயினில் வந்து நான் கேக்லாம் ட்ரை பண்ணதுனால கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. முத்தம் பருப்பு இது 1 kg வாங்கினேன். ஓகே, இது வந்து அசார்ட்டட் நட்ஸ்ன்னு சொல்லிட்டு மித்ரனுக்கு கொஞ்சம் ஈவினிங்காக கொடுக்கலாம். ஏதோ பிசு பிசுன்னு இருக்குது, ஐயோ ஏதோ நாசம் ஆகிடுச்சு என்னன்னு தெரில. காய் ஏதோ கேப்சிகம் ஏதோ நசுங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அசார்ட்டட் நட்ஸு ஒரு பேக்கெட் வாங்கினேன். இது வந்து 500 கிராம் பேக்கெட் இது. பட் நிறைய கிஸ்மிஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அசார்ட்டட் நட்ஸ் தான், வால்நட்ஸ் அப்படிலாம் இருக்கும்னு நினச்சேன். இது என்ன கதைன்னு தெரில. இது வந்து போஹா இந்த அவல், ஒரு பைனாப்பிள் ஒன்று வாங்கினேன். அவங்க ஆக்சுவலாக கொஞ்சம் அந்த காய்கறி இதெல்லாம் தனியாக இது தனியாக வச்சுருக்கலாம். ஸோ பைனாப்பிள் ஒன்று, இது வந்து 30 ருபீஸ்க்கு பெருசாகவே இருக்குது பைனாப்பிள். அண்ட் இது ஓ மை காட், இது வந்து கேப்சிகம், ஏதோ காலிலேருந்து இங்கே இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, இது ஓப்பன் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பாதாம், அப்புறம் இது வந்து நான் வந்து இப்போ வந்து கொரியாண்டர் பவுடர் வாங்குறதில்ல, இந்த கொரியாண்டர் தான் வந்து வறுத்து வந்து அரைக்கிறேன். இதுதான் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அண்ட் கொஞ்சம் வந்து நாங்கள் இந்த கொத்தமல்லி விதைய போடலாம், கொத்தமல்லி வாங்கி போடலான்றதுக்காக வந்து செடி இந்த தொட்டிலாம் வாங்கி வச்சுருக்கோம், எல்லாம் மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஸோ அது போடலான்னு இது மெயினாக இது வாங்கினேன் இப்போ அவசரமாக. ஸோ இது வந்து 500 கிராம்ஸ் தான் இருந்துச்சு, பட் ஓகே எனிவேஸ் எனக்கு காலி ஆகிடும். இது வந்து கத்திரிக்காய், இது வந்து நார்மல், இது எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன் இந்த வாட்டி, 2 kgs சப்பாத்தி மாவு. இன்னும் நிறைய பிஸ்கெட் வாங்கிட்டேன் போல இருக்கு, எனக்கே தெரியாமல். ஓகே, இதெல்லாம் ரொம்ப நாள் வரும். பாட்டில் கார்டு, ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் வாங்கியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் எனக்கு வந்து 1500 ருபீஸ் ஆச்சு, பிகாஸ் நட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டேன். அதனால் இந்த காய்கறி எப்படி இருக்குன்னு நீ தான் பார்க்கணும். வந்து 5 ரூபான்னு போட்டிருந்தாங்க, என் ஞாபகம் இருக்குது. பரவாயில்ல, 5 ரூபாய்க்கு நல்லதாக இருக்குது. இவங்க வந்து காய்கறி ரேட்டெல்லாம் கூடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து வெள்ளரிக்காய்,
வாங்கினேன். ஸோ நான் யூஸ்வலாக வாங்குறது இல்லை மோஸ்ட்டாக, எனக்கு இது வந்து இவங்க வாங்கிட்டு வர மாட்டாங்க இவங்க கிடைக்கல அப்படின்வாங்க, இந்த வெள்ளரிக்காவும் கிடைக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலையன்ஸ் அந்த மாதிரி கடைகளில் தான் கிடைக்குது. அண்ட் காய்கறிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, எதுவும் காஞ்சி போனது மாதிரிலாம் இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி வாங்குவோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பிரிஞ்சால் ஸோ பிரிஞ்சாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ஒன்றும் மோசம் கிடையாது, நல்லா தான் இருக்குது. இது ஒன்று மட்டும் தான் வந்து காலையில் நீங்கள் வச்சு, நான் காலையிலேருந்தே யோசிச்சுட்டு தான் இருந்தேன் இந்த கேப்சிகம் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு, அவரே கிழிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, இது வந்து எடுக்க வேண்டாம், நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். ஸோ எஸ் இதுதான் நான் வந்து வாங்கினது, இப்போ எல்லாத்தையும் இந்த இங்கே உள்ள இந்த பாக்ஸில் வச்சுருவேன். அண்ட் இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ட்ரையல் காமிக்கிறேன். ஸோ இது ஏதோ புதுசாக வந்திருக்கு, எனக்கு வந்து காமிச்சிட்டு இருந்துச்சு. இது எவ்வளோ போட்டிருக்கு, இதுவும் 30 ரூபா. இந்த மாதிரி பாக்ஸ் இந்த மாதிரி பேக்கேஜ் இருந்தாலே 30 ரூபா தான் நினைக்கிறேன். ஸோ பிஸ்கெட்ஸ் நாட்டி நான் ஏன் இவ்வளோ நிறைய வாங்கிட்டேன்னு எனக்கே தெரியல. இந்த நட்ஸ்னால கொஞ்சம் இந்த வாட்டி பில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா ஈவினிங் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம், இது ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டு சாப்பிட்டுருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் ஏதோ ஹார்டாக என்னெல்லாமோ இருக்குது, இதெல்லாம் சாப்பிடுவானா தெரில, ஆப்ரிகாட்டா என்னன்னு தெரியல. அண்ட் இப்போ வந்து இங்கே வந்து என்ன ஆகிடுச்சு, இவங்க காய் வாங்கிட்டு வந்தாங்க அது நல்லாவே இல்லை, இங்கே வைரஸ் வந்து சந்தையில் அட்டாக் ஆகிடுச்சு, சந்தையில் ஷாப் கீப்பர்ஸ்க்கு அட்டாக் ஆகிடுச்சுன்னு சந்தையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் காய்கறிலாம் அவ்வளோவா நல்லா இல்லை, அதனால தான் நான் ரிலையன்ஸ்லேருந்து வாங்கினேன். ஸோ ரிலையன்ஸ் ஸோ அவ்வளோதான் இந்த ஜியோ மார்ட்டோடைய ஷாப்பிங் ஹால் முடிஞ்சது. நல்ல வேலை கேப்சிகம்க்கெலாம் ஒன்றும் ஆகலை பெருசாக, ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டேன், நல்லா தான் இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் நாசம் ஆகிடுச்சு, அதை நான் தூக்கி போட போகிறேன். ஸோ எல்லாம் நல்லா தான் இருக்குது, இது மட்டும்தான் கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டுருச்சு. ஸோ இது மட்டும் தூக்கி போட்டுருவேன் இப்போ. அண்ட் இதெல்லாம் ஓகே, இது மட்டும் கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருக்குது, ஸ்மித் இதெல்லாமே நல்லா தான் இருக்குது.